வணக்கம். இன்றைக்கி அரை கிலோக்கு சிக்கன் கிரேவி செய்து காட்ட போகிறேன். அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 4 பச்சை மிளகாய், 4-5 பூடு, இஞ்சி 1 இன்ச்சுக்கு, 1 தக்காளி, சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1-4, இது அம்புட்டியும் அரை மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். மிளகாய் தூள் 1-2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு, கறி மசாலா அதாவது வாசனை திரவம் அது 1 கொஞ்சம் உண்டு எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் சோம்பு போடுறேன். சோம்பு பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு ஏற்கனவே நான் சொன்ன மசாலா அளவுலாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை கொட்டிட்டேன். நல்லா அதில் வந்து வதக்க போகிறேன். பச்சை வடை போகிற அளவுக்கு இதில் வதக்கணும். 2 நிமிஷம் கழித்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், வாசனை துறை பொடி எல்லாத்தையும் அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே காமிச்ச அளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா வந்துட்டு நல்லா சிந்திக்கணும். நல்லா உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நல்லா அப்படி இன்னும் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு நான் எல்லாமே அரைச்சிட்டேன். லாஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓரளவு பச்சை வாழை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். நல்லா 1-5 நிமிஷம் வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை மட்டும் இப்போ கொட்ட போகிறேன். சிக்கனை கொஞ்சம் கலந்து அப்படியே கிண்டிக்கிறேன். மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி விட்டாமல் அந்த மசாலாவோட கிண்டிக்கிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம்தான் சிக்கன் வேகத்துக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஏற்கனவே மசாலா அரைச்சா கடுகின தண்ணியை இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன். அதில் இப்படியே கொஞ்சம் வேக விட்றேன். அப்படியே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்றேன். அப்படியே கொதித்த பிறகு உடலும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சைவடை போய் நல்லா க்ளீனாக கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். சிக்கன் வெந்துருச்சு, தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ அப்படியே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அப்படியே கிண்டி அப்படியே இறக்கிட வேண்டியதான். இதுதான் சிக்கன் கிரேவி. நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, இட்லி, இல்லை பிரியாணி, குஸ்கா இது மாதிரி இதுக்காக வச்சு சைடி சாஸ்லாம், இல்லை ஒயிட் ரைஸ் வச்சு கூட சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.